அன்பு நண்பர்களே, வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஞானம் முக்திங்கிறதெல்லாம் ஆன்மீக சம்மந்தப்பட்டதாகவும் அத்தனை எளிதில் அடைய முடியாததும் ரொம்ப பேர் நினச்சிட்டு இருக்கிறதுனால தான் இந்த ஞானங்கிற வார்த்தையை கேட்டாலே இந்த ஆன்மீக தேடுதல் எல்லோரும் இன்னும் பயந்து போய் அப்படியே ஒதுங்கி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ உண்மையில் பார்த்தா, அன்றாட வாழ்வில் நம்ம பிரச்சனையை எதிர்கொண்டு வரப்போ நம்ம எல்லாருக்குமே ஞானம் ரொம்ப அவசியமானதாக இருக்குது. ஞானங்கிறது ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது, வந்து நம்ம மனசை பற்றி புரிஞ்சிக்கிற ஒரு அறிவியல் தான் அது. ஒவ்வொரு மனுஷரும் வந்து அவங்கவுங்க மனசு மூலமாக தான் அந்த உலகத்தையே புரிஞ்சுக்கிட்டும் வாழ்ந்துக்கிட்டும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கையில் இந்த மனசை பற்றின அறிவு இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை வந்து ஒரு போராட்டமாகவும் துன்பம் நிறைந்ததாக தான் இருக்கும். அதனால தான் இந்த ஞானங்கிறது ஆன்மீகத்தோட உயர்ந்த நிலையாக மட்டும் இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு தேவையான ஒரு உயர்ந்த அறிவாக கூட இருக்குது அது. ஆனால் இந்த உயர்ந்த அறிவாக அது இருந்தால் கூட அதை ரொம்பவும் எளிமையாக்கி ஒரு உளவியல் ரீதியான புரிதலாக நம்ம பகவத்தையா நம்மளுக்கு வழங்கிட்டு வர்றதுனால இந்த ஞானம் கூட எல்லாரும் அடைஞ்சிக்கிற தகுதிக்கு வந்து போயிடுச்சு. இந்த மாதிரி இந்த ஞானம் ரொம்பவும் எளிமையாக்கப்பட்டதோட காரணம் வந்து ஐயாவோட புதிய அணுகுமுறை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இல்லாட்டி இதை சரியான அணுகுமுறைன்னு கூட நம்ம இதை சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதுவரை வந்த ஞானிங்க யாருமே இந்த மாதிரி இவ்வளவு சுலபமாக இந்த அணுகுமுறையில் அவங்க எதையுமே விளக்கலை. இப்போ ஐயா வழங்குகிற மனசை பற்றிய புரிதலை வந்து நம்ம ரொம்ப ஓப்பன் மைண்டோடு, அதாவது திறந்த மனசோடு ஆரஞ்சோம்னா ஒரே நாளில் கூட நம்ம மெய்ஞான தெளிவு பெற்ற முடியும். அப்படி பெற்று பயனடைஞ்சவங்க தான் நம்ம எல்லாருமே கூட. இப்போ பயன்பட்ட நம்ம எல்லாருமே ஏதோ நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்கவுங்க வேலையை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தால் அது சரியாக இருக்காது. இப்போ பகவத்தையா அவங்களோட அன்பும் கருணையும் தான் நம்ம இந்த மெய்ஞான தெளிவு பெறத்துக்கு நல்லா உதவுச்சு அப்படிங்கிறத நம்ம நல்லா உணர்கிறோம். அதனால் நமக்கு கிடைச்ச இந்த தெளிவை வந்து உலகத்துக்கு எடுத்து செல்கிறது வந்து நம்மளோட கடமையாக தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த பணியை தான் நம்ம எல்லாருமே செஞ்சுக்கிட்டும் இருக்கோம். பலவிதமான சந்தேகங்கள் வரத்துக்கு வந்து நம்ம முறையாக வந்து மீட்டிங் போடுறோம், புஸ்தகத்தில் இருந்து எடுத்து சொல்கிறோம், சத்சங்கங்கள் நடத்துகிறோம், ஞான முகாம்களோடு நடத்திக்கிட்டு வரோம். எல்லாருமே ஒரு குடும்பமாக இருந்து இதில் செயல்பட்டு வந்து இதில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது என்னன்னா சிறப்பாக கூட நம்ம செய்யலாம். இப்போ தற்கால சூழ்நிலை பார்த்திங்கன்னா, சின்னவங்க முதற்கொண்டு பெரியவங்கன்னு என்ன எல்லாருமே எதாவது ஒரு வகையில் ஒரு மன உளைச்சலுக்கும் மன அழுத்தத்துக்கும் உள்ளாகிட்டு தான் இருக்காங்க. அப்படியே இவங்க வந்து மனநோய், உடல் ரீதியான பல நோய்களுக்கும் அவங்களுக்கு வந்துடுது. அதனால் எல்லாத்துக்குமே இந்த புரிதல் வந்து ஒரு அத்தியாவசியமான ஒன்றாயிடுச்சு. அதனால் எல்லோரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இதில் எடுத்து கொண்டு போய் அவங்கவுங்களால் முடிஞ்ச மாதிரி விளக்கம் சொல்லி எல்லாத்தையும் ஞான தெளிவு பெற வேண்டியது நம்மளோட முக்கியமான கடமையாக எடுத்துக்கிட்டு நம்ம செய்யணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள